நீங்க ஏன் சபையை பாவத்தை ஆளுக செய்ய முடியல, பரிசுத்தமாக வாழ முடியவில்லை என்றால், சுயநீதி, தேவ நீதி இல்லை, சுயநீதி தான் மக்களை ஆளுக செலுத்துது. சில மக்கள் கிருபையை போதிக்கிறதே தப்புன்னு நினைக்கிறாங்க. உங்கள் சபையில் என்ன போதிக்கிறாங்க? கிருபை. கிருபையை போதிக்கிறாங்களா? பரிசுத்தம் போதிக்க மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் கிருபை தானா? பரிசுத்தம் போதிக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க கிருபை வேற பரிசுத்தம் வேற. கிருபைக்கும் பரிசுத்தக்கும் நேர் எதிர் சக்தின்னு நினைக்கிறாங்க. கிருபை தாங்க பரிசுத்தத்தை உற்பத்தி பண்ணுகிறது. பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க சொன்னால் யாரும் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க. பரிசுத்தத்துக்கு தேவையான ரா மெட்டீரியலை கொடுத்தோம்னா பரிசுத்தமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை அங்கே பண்ணி காய்ச்சல் இருக்கும் வச்சுங்க, உதாரணத்துக்கு தான் சொன்னேன், என்றைக்கு எனக்கு எந்த காய்ச்சலும் வராது. உதாரணத்துக்கு ஒருவேளை அங்கே பண்ணி காய்ச்சல் இருக்குது, நான் தும்புறேன். என்ன பாஸ்டர் தும்புறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா நேற்று கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன், நான் ஒத்துக்கலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பண்ணி காய்ச்சல் இல்லைங்கிறேன், ஆனால் என்கிட்ட ஒரு ரா மெட்டீரியல் வருது பார்த்தீங்களா, அந்த ரா மெட்டீரியலை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணி காய்ச்சல் வந்துடும். இல்லைங்கிறதுனால வராது. நான் என்ன கொடுக்குற ரா மெட்டீரியலோ அதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றை உற்பத்தி பண்ணுகிறது. பரிசுத்தம் பரிசுத்தம் இருங்கன்னு சொல்கிறதுனால பரிசுத்தம் வராது. பரிசுத்தத்துக்கு தேவையான ரா மெட்டீரியலை கொடுத்தோம்னா பரிசுத்தமாகும். அப்போ பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கிருபையின் செய்திகளே கேட்டோம்னா பரிசுத்தம் ஆயிருன்னு சொல்கிறீங்களா? அதான் சொல்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இவ்வளோ புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு போதானே, அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன். இந்த கிருபையின் போதை எந்த அளவுக்கு கேட்குறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தம் ஒரு விளைவாக வர ஆரம்பிக்கும். பாவம் செஞ்சிட்டிங்க, ஒரு பாவ செயலில் விழுந்துட்டீங்க, உடனே சுவிசேஷத்துக்கு போகணும். கர்த்தாவே கிறிஸ்துவே உமக்கு நன்றி, நீருடைய நீதியாக இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் சொன்ன உடனே அதுலேருந்து விடுதலை ஆயிடுவோம். அங்கே தான் பாவத்தினுடைய அந்த கூறு உடைக்கப்படும். அப்போஸ் நான் இப்போ சொல்கிறார் எபிரேயர் 10, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் பாவங்கள் உண்டுங்கிற நினைவு இருக்கக்கூடாதேங்கிறார். காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தங்கிறது பாவங்கள் உண்டுங்கிற நினைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தினால் மீட்கப்படவில்லை, கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறபடினால் பாவங்கள் இல்லை, நீதி உண்டு என்கிற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். பாவம் செஞ்சிட்டீங்களா, ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே இப்பொழுதும் நீதிமானா இருக்கிறதுக்காக நன்றி, நீங்கன்னா சுவிசேஷத்துக்கிட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். சுவிசேஷத்தில் என்ன இருக்கிறது? நீதி இருக்கிறது. நீதிக்குள்ள என்ன இருக்கிறது? த பவர் இருக்கு, அந்த மேற்கொள்ளக்கூடிய பவர் இருக்கு. ஒன்று குறைந்தீர் பருவம், ஒன்று குறைந்தீர் 1:30, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எங்க இருக்கீங்க? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீங்க. எப்படி ஆனீங்க? உங்களுடைய கிரியையினாலேயோ உங்களை புண்ணியத்தினாலேயோ நற்கிரியினாலும் அவருக்குள்ள போனீங்களா? தேவனுடைய செயலினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயலினால கிறிஸ்து இயேசுக்கு உட்படலை, நான் சொன்னதை வழங்குச்சுங்களா? நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்களினால கிறிஸ்துவுக்குள்ள போல, உங்களுடைய செயல்களினால கிறிஸ்துவுக்குள்ள வெளியே வர முடியாது. ஏன்னா நீங்க போல, அவர் கொண்டு வந்து உங்களை உள்ள வச்சார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மேன்மை பாராட்டுகளும் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். தேவனே நமக்கு ஞானம், வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், ஒரு ஞானமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன செய்யணும் தெரியல, உங்களோட மூளையை கசக்கி பிணியக்கூடாது. மூளையை தான் கசக்கி பிணிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது அதுதான் அது பிடிஞ்சு பிடிஞ்சு தானே இவ்வளோ இந்த நிலைக்கு வந்திருக்கான். அது மூளையை கசச்சி புளியாம ஆண்டவரை எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் நீர் என்னுடைய ஞானம். அப்படின்னா சரியான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சரியான காரியங்களை கத்திருக்காம்பார். ஏன்னா அவரே உங்களுடைய ஞானமாக வெளிப்படுவார். ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு மாம்ச சோதனை வருது, மாம்ச பாவ சோதனை வருது, பாவத்தினால் இழுக்கப்படுகிறீங்க. செய்யக்கூடாது என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது, மன தைரியத்தில் நிற்கிறீங்க. செய்யக்கூடாது, நான் கடவுளுடைய பிள்ளை நிற்கிறீங்க. மன தைரியம் வில் பவர் தோல்வி அடைஞ்சிடும். மன தைரியங்கிறது எப்பவுமே தோல்வி அடையும். பாவத்துக்கு நோன்னு சொல்கிறதுனால பரிசுத்தமாக வாழ முடியாது. இயேசுக்கு எஸ் என்று சொன்னீங்கன்னா பரிசுத்தமாக வாழலாம். அந்தவரே அந்த பாவ சோதனை வருதில்ல,
பாவ சோதனை தலை தலைவரிச்சு ஆடுதல் அப்படியே ஆடுதலையா? அப்படி ஆடுற நேரத்தில் ஆண்டவரே நீர் தான் என்னுடைய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுங்க, அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். இது இதான் இதான் விடுதலை. தீர்வு என்னன்னா உங்களோட மாம்ச எண்ணமோ மன தைரியமே கிடையாது, கிறிஸ்து தான் உங்களோட உங்களுடைய பரிசுத்தம். வேதம் சொல்லுகிறது ஒரே பலியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கும் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். என்றென்றைக்கும் என்றால் ஒரு நாள் கூட நீங்க பரிசுத்தம் இல்லாம இல்ல, ஒரே பலியினால் என்றென்றைக்கும் என்றால் என்றென்றைக்கும். ஒரு பரிசுத்தமற்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஆண்டவர் நீர் பரிசுத்தம், நீருடைய நீதி, என்னுடைய செயல் நீதி அல்ல, நீரே என்னுடைய நீதியா இருக்கிறீர் என்றால் சுவிசேஷத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், ஆவியின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போஸ்தலன் பவுல் 7 அந்த பதறாரலையா, நான் செய்யறத விரும்பாமல் செய்யாத செய்கிறேன். ஏனென்றால் அதை படிச்சு பாருங்க, நீங்க ரோமர் 7 வீட்டில் படிச்சு பாருங்க, ஒரு பெரிய போராட்டமே இருக்கிறது. நான் செய்ய விரும்புகிறத செய்யாமல் செய்ய விரும்பாத செய்கிறேன் அப்படி சொல்றதை கடைசியாக சொல்லுகிறார். இதுல இருந்து என்னை விடுதலையாக்குவது யாருங்கிறாரு? கத்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரங்கிறார். விடுதலையாக்குவது யார்? கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். உங்க மாம்ச பலத்தில் விடுதலையாக்க முடியாதுங்க, கிறிஸ்து தான் நம்முடைய விடுதலை. வாழ்க்கையில் என்ன வரட்டும், அவரே நம்மளுக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புன்னு. மீட்பு என்றால் விலை கொடுத்து ஒன்றை வாங்குவது. சுகத்துக்கான கிரயத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான கிரயத்தை கொடுத்திருக்கிறார். சுகமீனமாக இருக்கீங்க, பலவீனமாக இருக்கீங்க, ஆண்டவரே நீருடைய மீட்பு, நீரனுடைய மீட்பாக இருக்கிறீர் என்றால் இதிலிருந்து வெளியே வரக்கூடிய எல்லா கிரயத்தையும் கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும் சவால் வரும் பொழுதும் எண்ணங்கள் மீட்புக்கு நேரம் தான் போகணும். மீட்புக்கு நேராக போய்ச்சென்றால் நீங்கள் ஆளுவது அதிக நிச்சயம்.